நேரங்களில் மட்டும்தான் முயல் வேட்டைக்கு போகிறது அந்த முயல் வேட்டை என்பது தலையில் வந்து ஒரு பெரிய லைட்டு கட்டிக்குவாங்க லைட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்போம் வர அது என்ன செய்யணும்னா அந்த அதிகாலை பொழுதுகளில் அந்த புல்களில் இருக்கிற பனித்துளிகளை அப்படி மேயிறத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தை தான் நாங்கள் அங்கே பயன்படுத்திக்குவோம் பயன்படுத்திட்டு அதுக்கு என்ன செய்வோம்னா விசிற்குண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரவை குண்டுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ரவைகளாக பறக்கிற மாதிரி அப்போ வந்து ஒன்று அதால் அடிப்போம் இல்லைன்னா இந்த ஹெட்லைட் போட்டு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பார் கிறர்னு கத்தும் அதை வச்சுக்கிட்டு போகும்போது முயல் வந்து அப்படியே இன்றைக்கும் கவுக்குன்னு பிடிச்சிருவாங்க இ இது வந்து முயல் வேட்டைக்கான ஒரு விஷயம் அதே மாதிரி காட்டுக்கோழிகள்னு இருக்குது பார்ப்பறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேவல்னா குட்டையாக இருக்கும் அந்த காட்டுக்கோழிகளை பிடிக்கிறது எப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து கண்ணி வச்சு தான் பிடிப்பார் கண்ணி வச்சு அது கரெக்டாக அது எந்த பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிறத ஒரு பக்கமாக போய் விரட்டிட்டு வருவோம் நாங்கள்லாம் அப்படி விரட்டிட்டு வரும்போது குடும்பனோர் அது பறந்துச்சுன்னா நீண்ட தொலைவு பறக்கும் அது நம்ம ஊர் சாவல் கோழி மாதிரி பறக்காது அது நீண்ட தொலைவு பறந்து போகிற ஒரு பறவை ஆனால் அப்படி ஓடி பறக்கிற நேரத்தில் அந்த வலையில் மாற்றுற மாதிரி தான் அந்த வலையை செட் பண்ணி அமைப்பாங்க அப்படி தான் காட்டுக்கோழிகள் பிடிக்கிற ஒரு விடையாக இங்கே நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முள்ளம்பன்றியும் இரவு வேட்டைக்கு தான் போவோம் பகலையில் அதை பார்க்கவே முடியாது கொடுமான வர காடுகளில் வந்து இந்த முள்ளமன்றியெல்லாம் எப்படி வரும்னா மாமரங்கள் நிறைய இருக்கும் இந்த மாமரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இரவில் அந்த மாம்பழங்களை திங்கிறதுக்காகவே வந்து இந்த முள்ளமன்றிகள் அங்கே வரும் அப்படி வருகிற போது தான் அதை நாங்கள் வேட்டையாடுறது சூறாமன்றி என்பது அதாவது செலவுன்னு சொல்லுவோம் ஓ ஓட்டை போட்டு உள்ளே பதுங்கிக்கிட்டு இருக்கும் அதை பிடிக்கிற விதம் எப்படின்னா அதை கிட்டி வச்சு பிடிப்பாங்க சூறாமன்றி வந்து கிட்டி வச்சு கரெக்டாக கிட்டி வச்சு அந்த அந்த ஓட்டையிலேருந்து வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணி டபக்குன்னு கையாலே பிடிச்சிருவாங்க சூறாமன்றரிய இந்த மாதிரி வேட்டைகளும் நடந்திருக்கு அந்த காடுகளில் காட்டுப்பண்ணி நிறையா இருக்குது ஆனால் அந்த காட்டுப்பண்ணியை நாங்கள் தொடர்றதேலாம் அவர் சாப்பிடவே மாட்டார் முயலையும் அதிகமாக விரும்ப மாட்டார் ஏன்னால் அது சூடு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தொடமாட்டார் தவிர்க்க முடியாத எங்கேயாவது சூழல் வந்தால் மட்டுந்தான் அதை அந்த முயலை நாங்கள் வேட்டையாடு பண்ணுவோம் அதே மாதிரி இந்த காற்று பன்றியை நாங்கள் வேட்டையாடுறது இல்லை ஏன்னா இந்த காட்டுப்பன்றி என்பது கூடுமானவரை எதுகளுத்தீங்கன்னா செத்து கிடக்கிற விலங்குகளை அந்த மாதிரி தான் அது சாப்பிடும் அதனாலேயே அந்த கறியை நாங்கள் விரும்புகிறதில்ல அது சாப்பிட்றதும் இல்லை அதை அடிக்கிறதும் இல்லை ஒரு முறை அப்படி தான் காட்டு பண்ணி என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு வயது வயதாகி போன ஒரு யானை ஒரு பெண் யானை இறந்து கிடக்குது நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்ருக்குறோம் அந்த யானை வந்து ஆடிகிட்டு இருக்கு இப்படியே என்னடா யானை படுத்து கிடக்கு உயிரோட பாவம் உடம்பு சரியில்லாத யானை யாருக்கும் போருக்கு அப்படின்னு சேத்துக்கொழியார்கிட்ட சொல்கிறாரு சொல்லும் போது சேத்துக்குழியார் என்ன செய்கிறாரு ஒரு சிங்கிள் பேர்த்து பார்க்கல யானை சுடாமல் அதுவே முடியாமல் கிடக்கு அதை போய் என்னது சுடுவான்ட்டு சும்மா ஒரு அடி அடிச்சு விட்றாரு மரத்தை நோக்கி அந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா யானைக்கு உள்ளே இருந்து ஒரு ஏழு எட்டு காட்டு பன்றி வாய் வழியாகவும் பின்வழியாகவும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஓடுற பன்றியில் பார்த்தா ஒரே ரத்தக்கூச்சி என்னென்னு பார்த்தா யானை இறந்து கிடக்கு யானை இறந்த யானைக்கு வயிற்றுக்குள்ளே போய் அந்த கழிவுகளை திங்கிறது அது திங்கும்போது முட்டி முட்டி திங்கிறதுனால தான் அந்த யானை ஆடிருக்கு வர்றா ஒான் வர்றா ஒர்றான் வர்றான்னு அந்த அந்த காட்டுப்புண்ணியை விரட்டிக்கிட்டு ஓட்றாரு இங்கே இருந்து சனியாக சனியா சனியன்னு சொல்லிட்டு அவர் ஓடும்போது அதை விரட்டும் போது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு நகைச்சுவையாக இருக்கும் அந்த கலைப்பு ப பயண கலைப்பு போகிறதுக்காகவே இந்த மாதிரி விடயங்களை அவர் நம்மள்கிட்ட பதிவு பண்ணுவார் அது இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு அப்புறம் வந்து மலையணில்னு ஒரு அழகான அற்புதமான ஒரு உயிரினம் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதை அடிப்பதற்கு யாருக்கும் மனசு வராது அப்படி ஒரு முறை என்னென்னா ஒரு உச்சிக்குழி போலியாக அது ஏதோ ஒரு இடம் போதமலைன்னு நினைக்கிறேன் போதமலை பகுதிகளில் அந்த அணில் வந்து நிறையா இருக்குது அங்கே உத்திராட்ச மரங்கள் நிறைய இந்த உத்திராட்ச மரங்களுக்கு இடையில்தான் அந்த அணில் வாழும் ஏன்னா அந்த பழங்களை நல்லா சுவைத்து சாப்பிடும் உத்திராட்ச பழங்களை அப்போ அப்படி அங்கே வந்து அட்டை நிறையா இருக்குது தண்ணி எந்த நேரமும் ஊறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அங்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த அட்டை என்பது மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது என்ன ஆகும்னா நம்ம நடந்து போகும்போதே எப்படி காலில் ஏறும்னே தெரியாது காலில் ஏறுறதும் தெரியாது காலுக்குள்ளே பொத்துக்கிட்டு உள்ளே போயிடும் போயிட்டு தேவையான அளவுக்கு அது ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதுவாகவே கீழே வந்து விழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது எப்போ தெரியும்னா அப்படி ஒரு தடவை அதே வனத்தில் நம்ம இருக்கும் பொழுது பெரியவருக்கு வந்து அட்டை ஏறிடுச்சு ஏறி ரத்தம் அந்த அட்டையும் கீழே விழுந்துருச்சு பார்த்தா ரத்தம் ஊத்திட்டே இருக்குது என்ன ரத்தம் ஊத்துதேன்னு பார்த்தா அட்டை உள்ளே போய் ரத்தத்தை குடிச்சிட்டு வெளியில் விழுந்துருக்கு ஐயோ யோ தெரியல விழுந்ததும் தெரியலப்பா என்னப்பா இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ரத்தத்தை அடக்கி அந்த உனிமூல் செடின்னு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அந்த செடியை நல்லா கசக்கி சாரை போட்டு அப்புறம் கட்டி விட்டோம் இந்த மாதிரி சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு அப்போ அந்த மழை அணில் வந்து அடிக்கவே மாட்டோம் யதார்த்தமாக அன்றைக்கி என்னென்னா நம்ம தோழமையில் ஒருத்தர் என்ன செஞ்சார் அந்த பேரல் துப்பாக்கின்னு சொல்லுவோம் அந்த பேரல் துப்பாக்கியில் சும்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவராக எடுத்து நீட்டிருக்க ஒரு அணில் எப்படியோ பட்டு ஒரு அணில் கீழே விழுந்துருச்சு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஓவியமாக அழகாக இருக்கும் ஏப்பா இதை போய் அடித்தா என்னப்பா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து போன வரலாறுகள் நிறைய இருந்தது அதாவது மான்லேயே புள்ளிமான் கலைமான்னு நிறைய வகைகள் இருக்குது கொண்டக்கோரை அப்படின்லாம் நிறைய இருக்குது காட்டாடு க கடா க கடாடுன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து கலைமான் என்கிற சொல் நம்ம பகுதியில் தான் அங்கெல்லாம் கடத்தின்னு தான் சொல்லுவாங்க கடத்தியை வந்து எப்படி வேட்டையாடுறது அப்படின்னா ஒரு மலை சருகுகளில் அப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எப்படி அடிக்கிறது அப்படின்னா அந்த மலையை சுற்றி ஒரு எல்லோரும் சுற்றிக்குவோம் மலையை சுற்றி அந்த மானை வந்து மலை உச்சிக்கு கொண்டு போகிற வேலையை பார்ப்போம் அது எப்படின்னா ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே அடிக்கிறது அந்த சத்தத்துக்கு அது என்ன செய்யணும்னா மேலே போயிட்டே இருக்கும் இதில் வந்து சேத்துக்குளியாரை தான் நம்ம சொல்லணும் என்னென்னா சேத்துக்குழியார் வந்து பயங்கரமான வேட்டைக்காரர் வீரப்பன் மதிப்பிற்குரிய வீரப்பனை விட வந்து நூறு மடங்கு வேட்டையில் மிகச்சிறந்த மனிதர் சேத்துக்குழியார் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அது பின்னாடி நம்ம பதிவுகளில் பார்ப்போம் அவர் எப்போதுமே சும்மா இருக்க மாட்டார் அன்னைக்கு இந்த கடத்தியை அடிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு எல்லாேருமா விரட்டிகிட்டு போய்ட்டுருக்குறோம் அந்த விலங்கு மேலே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது எங்களுக்குலாம் தெரியாது மேலே போகுதா என்னென்னா நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வேலை கல்லை தூக்கி கல்லில் போடுற வேலை எங்களுக்கு அப்படி போட்டுட்டு போகிறோம் எங்களுக்கே சத்தம் கேட்கல லேசாக ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு கல் சத்த மாதிரி தான் எங்களுக்கு கேட்டுச்சு கேட்டோடனா அப்புறம் நாங்களும் விரட்டி மேலே போகிறோம் எங்கள் ஆளுக்கே காணுமே ஒவ்வொருத்தான் அப்புறம் ரெண்டு மூணு பேர் ஒன்று ஊர்றோம் எங்கே காணும் காணும்னா அப்புறம் சேர்த்துக்குள்ளியார் வந்து அது ஏறுறதுக்கு முன்னாடியே அதை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார் குறிப்பாக சுட்டு வீழ்த்தி பார்த்தா நாங்கள் போகிறதுக்குள்ள அங்கே வந்து அதுக்கான வேலைகள் அந்த உறுப்பினருக்கான வேலைகளை அவர் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இது வந்து கடத்தி என்கிற கலைமானை வேட்டையாடுகிற விதத்தில் இதுவும் ஒன்று